நூலினை நுகர்வோம் ஆத்ம நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம ஐயாவோட பகவத் ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புத்தகத்தை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கடந்த பதிவுல 19வது சாப்டரும் 20வது சாப்டரும் பார்த்தோம். உணர்நிலையும் உணரா நிலையும், இயல்பான அழகு அப்படிங்கிற ரெண்டு சாப்டர் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 21வது சாப்டர் 22வது சாப்டர், செயல் மனமும் போராட்ட மனதும், இன்னொன்னு நினைவும் சிந்தித்தலும், இது ரெண்டும் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே கடந்த பதிவுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயல்பான அழகு அப்படிங்கிற சாப்டர்ல நம்மளுக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் வெளியே நடக்கும்போது, விரும்பத்தகாத நபர்கள், அதாவது அண்டை வீட்டுக்காரர், நம்ம அலுவலகத்துல பணிபுரியக்கூடியவங்க, தேவையில்லாம வேணும்னே நமக்கு விரும்பத்தகாத நிகழ்வை ஏற்படுத்தும் போது எப்படி நம்ம அதை எதிர்கொள்ளணும், அதாவது ஒரு குழந்தை நம்மள அடிச்சதுன்னா எப்படி எதிர்கொள்வோம், ஒரு மிருகம் நம்மள தாக்க வந்ததுன்னா நம்ம போய் அதுகிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு இருக்க மாட்டோம், அதோட இயல்பு அதுதான் விட்டுருவோம். அதுக்கு கூட ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா, பாம்பு வந்து படம் எடுத்து ஆடும்போது நம்ம தூரத்துல இருந்து அதோட அழகை ரசிச்சுட்டு நம்ம பாதிக்கப்படாம அதுல இருந்து தப்பிச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை நம்ம கையாளணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இயல்பான அழகு அப்படிங்கிற சாப்டர்ல உணர்நிலையும் உணரா நிலையும் அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடல்லையும் சரி மனசுலையும் சரி நம்மை அறியாம நடக்கக்கூடிய செயல்கள், அதாவது உணராமல் நடக்கக்கூடிய செயல்கள் 90%ம், உணரக்கூடிய நிலையில நடக்கக்கூடிய செயல்கள் 10% தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதாவது உடல் அளவுலையுமே நம்ம இதயம், சிறுநீரகம், கழிவு மண்டலம், நுரையீரல், இந்த மாதிரி எல்லாமே தானாக இயங்கக்கூடிய அம்சம் உள்ளதுதான். அதே மாதிரி நம்ம வெளியில அப்படின்னு பார்த்தோம்னா கை கால் வாய் வச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து 10% தான். அதே மாதிரி உடல் அளவுல எப்படியோ அதே மாதிரி மனதளவுலையும் 90% செயல்கள் தாமாக நடப்பவை, 10% செயல்கள் தான் நாம செய்பவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம செயல் மனதும் போராட்ட மனதும் அப்படிங்கிற சாப்டர்ல அதை தான் நம்ம முன்னுரையா எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம செயல்கள் 90% அறியாமல் நடக்கக்கூடிய செயல்கள், 10% நம்ம அறிந்து நடக்கக்கூடிய செயல்கள், அதுல இருந்துதான் நம்ம இந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதாவது என்னன்னு கேட்டா, நம்மள அறியாம நடக்கக்கூடிய செயல்கள் 90% இருக்குது, அறிந்து நடக்கக்கூடிய செயல்கள் 10% தான், உடல் அளவுலையும் சரி மன அளவுலையும் சரி. ஆனா இந்த 10% செயல் தான் ரொம்ப பிரதானமாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டா அதை உபயோகித்துதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அதுலதான் இவ்வளவு போட்டி பொறாமை, நல்லது கெட்டது, வன்முறை வஞ்சம், பாவம் புண்ணியம், இன்பம் துன்பம் எல்லாமே இதுலதான் நிகழ்வு. அதனால இந்த 10% பகுதியை நிர்வகிக்கிறதே பெரிய காரியமா இருக்கு. அதே அறிவுக்கெல்லாம் அறிவாகவும் திறமைக்கெல்லாம் திறமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த மனச எப்படி நம்ம இந்த 10% பகுதிய நிர்வகிக்கிறதுலதான் இந்த செயல் மனமும் போராட்ட மனதும் ரெண்டும் வருது. செயல் மனமும் போராட்ட மனமும் வருது. இதுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, செயல் மனம் என்றால் என்ன, போராட்ட மனம் என்றால் என்ன, அதன் தன்மைகள் என்னென்ன, உண்மையிலேயே இரண்டு மனங்கள் உள்ளதா, அதன் செயல்பாடுகள் தான் என்ன, அதோட விளைவுகள் என்ன, அதற்கு காரணம் என்ன, நம்முடைய கடமை என்ன, எதை நாம் ஆதரிக்க வேண்டும், ஏன் ஆதரிக்க வேண்டும், எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும், தீர்வு என்ன, இவ்வளவு நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இந்த செயல் மனம் போராட்ட மனம் அப்படின்னா என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அதோட தன்மை என்ன, எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரி,
இப்ப ஃபர்ஸ்ட் வந்து செயல்மனம் என்றால் என்ன, செயல்மனம் என்றால் என்ன அப்படின்னா டெபினிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அதாவது நம்முடைய மனதை வெளி உலகுக்கு கொண்டு வந்து அறிவுபூர்வமாக புற நிகழ்வுகளை நிர்வாகம் செய்யும் போது அதை நம் செயல்மனம் அப்படின்னு சொல்றோம். செயல்மனம்னா என்ன, நம்முடைய மனதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து அறிவுபூர்வமாக புற நிகழ்வுகளை நிர்வாகம் செய்யும் போது அந்த மனத்தை நாம் செயல்மனம் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த மனம் உண்மையில இரண்டு வகையா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்ல, மனம்ங்கிறது இரண்டு வகையில இல்ல, ஒரே மனம்னா இரண்டு வகையில செயல்படும். அதுலதான் செயல் மனம்னா என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, செயல் மனம்னா என்னன்னு டெபினிஷன் கொடுத்துருவோம். அப்ப எடுத்துக்காட்டு சொன்னா தானே நல்ல புரியும். அதனால எடுத்துக்காட்டு ஐயா ஒன்னு சொல்றாங்க, என்னன்னா நம்ம வெளியூர் செல்றதுக்கு முடிவு செய்து ரயில் நிலையம் சென்று பயணச்சீட்டு வாங்குகிறோம். இது வந்து புற நிகழ்வு. நம்ம இப்ப ஒரு ஊருக்கு போகணும்னு முடிவெடுக்கிறோம், அது மனசுதான் முடிவெடுக்கும். ட்ரெயின்ல போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோம், அதையும் மனசுதான் முடிவெடுக்கும் இல்லையா. அப்ப நம்ம செயல்படும் போது எதை வச்சு செயல்படுறோம், அறிவுபூர்வமா செயல்படுறோம். அறிவை பயன்படுத்தி ரயில் நிலையத்துக்கு எப்படி போகணும், நம்ம பஸ்ல போகுமா ஆட்டோல போகுமா, ஏதோ நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம ரயில் நிலையம் செல்லுதல், பயணச்சீட்டு வாங்குதல், இந்த மாதிரி புற நிகழ்வுகளை நம்ம செய்யறோம். இதுக்கு நம்ம மனசை பயன்படுத்தி தான் செய்யறோம். முதல்ல மனசு முடிவெடுக்குது, அப்புறம் அறிவுபூர்வமா நம்ம செயல்படுறோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா புற செயல்கள் மீது நம்முடைய மனதை செலுத்துறோம். இந்த மாதிரி செலுத்தும் போது நம்ம புற செயல்கள் அனைத்தையும் நம்ம திறம்பட செய்யறோம். அதாவது நம்ம மனதை வெளி உலகத்துக்கு எடுத்து சென்று புற நிகழ்வுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் நாம் திறம்பட செய்கிறோம். அப்போ இதுதான் செயல் மனத்துக்கு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி செயல் மனம் இப்படிதான் செயல்படுது, இப்படி செய்யும்போது நமக்கு வேலைகள் திறமையா நடக்கும். அதாவது புற நிகழ்வுகளுக்கு அறிவு திறத்தை நம்ம வழங்குறோம், அதனால திறம்பட நம்ம வேலையை செய்து முடிக்கிறோம். இது அறிவுபூர்வமான அணுகுமுறை. இதனால நமக்கு நன்மை கிடைக்குது, ஊருக்கும் நன்மை கிடைக்குது. சரி, இந்த செயல் மனம் செயல்படுறதுனால நமக்கு கிடைக்குது. சரி, இப்ப இதற்கு எதிர்மாறான நிகழ்வு ஒன்று உண்டு, அது என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் போராட்ட மனம். இப்பதான் நம்ம போராட்ட மனம் என்றால் என்ன அப்படின்னு வரும். போராட்ட மனம் என்றால் என்ன அப்படின்னா புற நிகழ்வுகளை நம் மனதுக்குள் கொண்டு வருவது. புற நிகழ்வுகளை நம் மனதுக்குள் கொண்டு வந்து அதற்கு நாம் செயல்படுவது, மனதுக்குள்ளேயே செயல்படுவது. இதற்கு வந்து போராட்ட மனம் அப்படின்னு பேர். அப்ப இந்த போராட்ட மனம் வந்ததுன்னா இது எப்படிலாம் செயல்படுது? இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், செயல் மனம்னா என்ன, எடுத்துக்காட்டு எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம். இப்ப போராட்ட மனம்னா என்ன, இது எப்படி செயல்படுது? அதாவது உலக நிகழ்வுகள் நம்முடைய மனதுல நுழையும் போது பல பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வரும். ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த புற நிகழ்வை இன்ப துன்ப நுகர்ச்சியோட அடிப்படையில தான் நம்ம அதை தொடர்பு கொள்றோம். எதை, அந்த புற நிகழ்வை. அதாவது அந்த புற நிகழ்வுகள் வந்து நம்ம விரும்பின மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம விரும்பின மாதிரி நடக்கும்போது நம்ம மகிழ்ச்சியையும், விரும்பாத மாதிரி நடக்கும்போது துயரத்தையும் அடைகிறோம். அப்ப இப்ப இந்த உலக நிகழ்வுகள் வந்து புற நிகழ்வுகள் நம்முடைய உள்ளத்தை பாதிக்கிறது. அப்ப புற செயல் மனதின் உள் நுழையும் போது இன்ப துன்ப நுகர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அப்ப புற செயல்கள் நம்ம மனசுக்குள்ள நுழையும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆனா மனசு புற செயல நடக்கும்போது அறிவாக செயல்படும்.
சரி, இப்போ இது எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. செயல் மனம் எப்படி செயல்படுது, போராட்ட மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம செயல் மனம் நமக்கு தேவையா? அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரத்யேக புறச்செயல் உண்டு. அதாவது நம்ம வீட்டுக்காகவோ சமுதாயத்துக்காகவோ நம்மளுடைய கடமையை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துல நம்ம இருக்கிறோம். கடமையை செய்யணும் இல்லையா, பிறந்துட்டோம் இல்லையா. அதனால நம்ம வாழ்க்கைக்குரிய கடமைகள், தனக்குரிய கடமைகள், வீட்டுக்குரிய கடமைகள், சமுதாயத்துக்குரிய கடமைகள் எல்லாத்தையுமே நம்ம செய்யணும். அப்ப அதுக்கு நம்முடைய மனதை புறச்செயல்களுக்கு கொண்டு வரணும். அதுதான் அறிவுடைமை, அதுதான் நம்முடைய கடமையும் கூட, அது சரியான நடைமுறை. எது சரியான நடைமுறை? செயல் மனதுக்கு போறது. அதாவது எல்லாத்துக்கும் உரிய கடமைகள்லாம் இருக்குது, அதை நம்ம செய்யறதுக்கு மனத புறத்துல செலுத்தணும், அதுதான் சரியான நடைமுறை. ஆனா புற உலகத்தை மனதிற்குள் கொண்டு வருவது நம்மளுக்கு எந்த கடமையும் கிடையாது. எது கடமை அப்படின்னு பாக்குறோம். அதாவது நம்முடைய மனதை வெளி செயல்களுக்கு கொண்டு வர்றது கடமை, ஆனா வெளி செயல்களை நம்ம மனதுக்கு கொண்டு வர்றது நம்மளுடைய கடமை கிடையாது. அப்படி கொண்டு வந்தோம்னா அது முறை தவறிய செயல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது அறிவுடைமை ஆகாது. அது எப்படி அப்படின்னு கேட்டா, இப்ப அதே உதாரணத்தை எடுத்துக்கலாம். உதாரணம் என்ன? அதாவது நம்ம ரயில் நிலையத்துக்கு போய் பயணச்சீட்டு வாங்குறது, வாங்கியாச்சு. இப்ப நம்ம வந்து ரயில் நிலையத்துக்கு போறோம் சரியா. அப்ப நம்ம வந்து ஏற்கனவே ரயில் நிலையத்துக்கு போய் பயணச்சீட்டு வாங்கினோம். இதெல்லாம் வெளி செயல், நம்ம மனத அறிவை பயன்படுத்தி செய்றோம். இப்ப என்ன செய்யறோன்னு கேட்டா, நம்ம ரயில் நிலையத்தை நோக்கி பயணம் செய்யறோம். அப்ப வழியில ஒரே டிராபிக் ஜாம். அப்ப நம்ம வந்து ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம போக முடியுமா, நிறைய தடங்கள் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்ப வந்து நம்ம மனம் பதட்டம் அடையும். இப்ப வந்து புறச்செயலாக இருந்த பயணம் அகச்செயலாக மாறிவிடுகிறது. நெருக்கடி வந்த உடனே நம்மளுக்கு மனப்பதட்டம் வருது இல்ல, இது எப்படி வந்துச்சு? புறச்செயலாக இருந்த பயணம் அகச்செயலாக மாறி இருக்குது. புற நிகழ்வு திடீர்னு நம்ம மனசுல இடம்பெற்றதுனால நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுது. ஐயோ இவ்வளவு டிராபிக் ஜாம் இருக்க, நம்ம வந்து குறிப்பிட்ட நேரத்துல ஸ்டேஷனை சென்று அடைய முடியுமா, ட்ரெயினை பிடிக்க முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு அடுக்கடுக்கான எண்ணங்கள் வருது. அது வந்த உடனே நமக்கு மன துயரம் வருது, பதற்றம் வந்துருது. அப்ப புறப்பிரச்சனைகள் யாவும் அகப்பிரச்சனையாக மாறும்போது நமக்கு மனப்பதற்றம் வருது. ஏன் வருது? நம்ம எதிர்பார்த்தபடி நடந்தா மகிழ்ச்சி, அப்படி நடக்கலைன்னா மன துயரம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அதனால வருது. உடனே நம்ம மனம் எப்படி மாறுது? போராட்ட களமா மாறிடுது. அப்ப இங்க என்ன செயல்படுதுன்னா, போராட்ட மனம் செயல்படுகிறது. போராட்ட மனம் இப்படிதான் செயல்படுது. போராட்ட மனம் என்றால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. புற நிகழ்வுகளை அகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பேரு போராட்ட மனம். அது வந்த உடனே நம்மளுக்கு மனப்பதற்றம் எல்லாம் ஏற்படுது. அதனால இந்த போராட்ட மனம் இப்படிதான் செயல்படுது. சரி, இப்ப எது சரி? நம்ம மனம் வந்து செயல் மனமாக செயல்படுவது சரியா, போராட்ட மனமாக செயல்படுவது சரியா? என்ன காரணம்? நம்முடைய மனம் செயல் மனமாக செயல்படுவதுதான் சரி. இங்கு புறச்செயல்கள் அனைத்தும் அறிவுபூர்வமாக மேற்கொள்ளப்படுகிறது இல்லையா. அதனால நம்ம செயல் மனதின் மூலம் புறச்செயல்கள்ல ஈடுபடுவது தான் அவசியம். அதுதான் சரி, அதுதான் நம்மளுடைய கடமை. ஆனா என்ன நடக்குது? நம்மையும் மீறி அடிக்கடி புறச்செயல்கள் நமது மனதினுள் புகுந்து விடுகிறது, நம்மளை அறியாம புகுந்துருது. இதனால இந்த செயல் மனம் இருக்கு இல்லையா, அது செயல்படாமல் ஸ்தம்பித்து நின்று விடுது. இந்த புற நிகழ்வுகள் அகத்துக்குள்ள வந்த உடனே, மனசுல புகுந்த உடனே
நம்மளுடைய செயல் மனம் ஸ்டாப் ஆயிருது, ஸ்தம்பித்து நின்று விடுகிறது. உடனே என்ன ஆரம்பிச்சிருது? போராட்ட மனம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த மாதிரி நிலையில நம்ம எப்படி செயல்படுவது? அதாவது நம்ம செயல் மனது ஸ்டாப்பான செயல்பட மனதை எப்படி செயல்பட வைக்கிறது, இந்த போராட்ட மனதை எப்படி மாற்றி அமைக்கிறது? காரணம் என்ன? காரணம் வந்து புறச்செயல் அகச்செயலாக மாறிவிட்டது தான் காரணம். அப்ப இந்த அகச்செயலை திருப்பி புறச்செயலா மாற்றினா புறமனம் செயல்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அப்ப போராட்ட மனதுக்கு வேலை இல்லாம போயிடும். புரியுதா சொல்றது? அதாவது நம்ம புறச்செயல் அகச்செயலா மாறினதுனாலதான் இவ்வளவு நடக்குது. போராட்ட மனமே செயல்பட ஆரம்பிக்குது, மனப்பதற்றம் எல்லாத்தையும் கொண்டு வருது. அப்ப நம்ம வந்து செயல்படும் செயல் மனத்தை திருப்பியும் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? புறச்செயலுக்கு போகணும், அகச்செயலை புறச்செயலாக மாற்றணும். அப்ப என்ன செய்யறது? இது சம்பந்தமான அணுகுமுறையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் அதை நம்ம திருப்பி ரீவைண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது இந்த போராட்ட மனம் நமக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம மனதை பொறுத்த அளவுல நிரந்தரமான அனுபவம் என்று எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ அதுக்கு தகுந்த அனுபவம் தான் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே அனுபவத்தை பத்தி நிறைய பார்த்திருக்கோம். அனுபவம் எப்படி ஏற்படுது, அனுபவத்தின் ஆயுள் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதாவது அனுபவத்தின் ஆயுள் வந்து அரை வினாடி அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த அனுபவத்தை நம்ம மீண்டும் மீண்டும் ஃபீடிங் கொடுத்தா மட்டும்தான் அந்த அனுபவம் நீடிச்சு இருக்கும். அப்ப நம்ம அந்த புறச்செயல் அகச்செயலாக மாறிவிட்டது அப்படின்னாலே அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபீடிங் கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். புறச்செயல் அகச்செயலா மாறிடுச்சு, இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். திருப்பியும் புறச்செயலா எப்படி மாத்த முடியுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த அகச்செயல் எப்படி வந்ததுன்னு பாக்குறோம். நம்ம ஃபீடிங் கொடுத்ததுனாலதான் வந்தது. அப்ப நாமவே முயன்று அகச்செயலை புறச்செயலாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் மீண்டும் ஃபீடிங் கொடுத்து புதுப்பிக்காமல் இருந்தாலே போதும். நம்ம உடனே மனசுக்கு உள்ள வந்துருச்சு, இதை நம்ம எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு கஷ்டப்பட வேண்டாம். நம்ம ஃபீடிங் கொடுத்ததுனாலதான் மனசுக்குள்ள வந்தது. திருப்பி திருப்பி ஃபீடிங் கொடுக்காம இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும், ஸ்டாப் ஆயிடும். அதுதான் இப்ப வந்து அதே உதாரணத்தை எடுத்துருவோம். ட்ரெயினை விட்டுருவோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அகச்செயலாக மாறி மனப்பதற்றம் ஏற்பட்டு போராட்ட மனம் உருவாகிறது. அப்ப இந்த போராட்ட மனம் செயல்படும் போது இன்ப துன்ப நிகழ்ச்சியும் ஏற்படுது. அதனால இந்த போராட்ட மனதை செயல் மனமாக மாற்றி அமைக்க தேவையில்லை. ஏன் மாற்றி அமைக்க தேவையில்லை? அந்த செயல் மனம் போராட்ட மனமாக மாறியது தற்காலிக மாற்றம் தான். செயல் மனமாக செயல்படுவதுதான் நம்மள மனதோட இயற்கையான குணம். நம்ம மனதோட இயற்கையான குணம் செயல் மனமாக செயல்படுவதுதான், போராட்ட மனமாக செயல்படுவது இல்லை. அது தற்காலிகமா வருது. அந்த தற்காலிகமா வர்றத நம்ம ஃபீடிங் கொடுத்து கொடுத்து அதை நம்ம தான் நிலைச்சு வச்சிருக்கோம். அப்ப நம்ம அந்த ஃபீடிங் கொடுக்காம இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும். அப்ப போராட்ட மனது தானாகவே நின்று போய் செயல் மனதாக அது மாறிடும். அதுதான் இதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறதுக்கு உள்ள தீர்வு. அதாவது போராட்ட மனத்தை நம்ம செயல் மனதா மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஒண்ணும் எடுக்க வேண்டாம். தொடர்ந்து ஃபீடிங் கொடுக்காம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும். சரி, அப்ப எப்படி ஃபீடிங் கொடுக்காம இருக்கிறது, அதுக்கு என்ன செய்யறது?
அதை நம்ம கொஞ்சம் ஆராயிரும். எப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம போராட்ட மனதின் மூலம் இந்த போராட்ட மனதில் ஏற்பட்ட மனப்பதற்றத்தை நம்ம எதிர்கொள்ளலாம். போராட்ட மனதின் மூலமும் எதிர்கொள்ளலாம், செயல் மனத்தின் மூலமும் எதிர்கொள்ளலாம் இல்லையா? ஏற்கனவே சொல்லிட்டோம், அதை ஏன் அந்த மாதிரி செய்யறோம், செயல் மனதின் மூலம் ஏன் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம காரணம் சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, போராட்ட மனதின் மூலமே அந்த போராட்ட மனதை எதிர்கொள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்னா, மனப்பதற்றம் மீண்டும் மீண்டும் மனதினுள் பிரவேசிக்கிறது. நம்ம ஃபீடிங் கொடுக்க கொடுக்க அது திருப்பி திருப்பி வெயிட் ஆகுது. அப்ப இந்த மனப்பதற்றமும் நமக்கு பிடிக்கல, உடனே இந்த மனப்பதற்றமும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மன அனுபவம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மனப்பதற்றம் இருக்கக்கூடாது, இது உடனே போயிடணும், என்ன செய்யறது, இந்த மாதிரி நம்ம போராடும் போது அந்த போராட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிடும். சோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த போராட்ட மனதின் மூலம் எதையும் எதிர்கொள்ள முடியாது, இந்தந்த மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத அறிந்து புரிந்து செயல் மனம் மூலம் அதை நம்ம எதிர்கொள்ள வேண்டும். என்னன்னு புரியுதா? அதாவது போராட்ட மனம் இருக்கும்போது நம்மளுக்கு மனப்பதற்றம் ஏற்படுது, அப்ப நம்ம போராட்ட மனம் மூலமாவே அதை எதிர்கொண்டோம்னா இன்னும் அது அதிகமாகி பெரிய மனப்பதற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப இப்படி எதிர்கொண்டா மனப்பதற்றம் அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டு அத செயல் மனம் மூலமாக தான் எதிர்கொள்ளும். செயல் மனம் மூலமா எப்படி எதிர்கொள்றது, அதான் இந்த மாதிரி விளைவுகள்லாம் இருக்குது, அதனால நம்ம போராட்ட மனதை தொடர்ந்து நீடிக்க வைக்க கூடாது, அது தானாக வந்தது, தானாக வந்த நிகழ்வுக்கு நம்ம பொறுப்பு ஏற்படக்கூடாது, ஏற்படுத்த கூடாது. மனப்பதட்டமா வந்தது, உடனே இதுக்கு நம்ம பொறுப்பேற்று அதுக்கு ஃபீடிங் கொடுக்காம நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு விட்டுறணும். இப்ப எடுத்துக்காட்டுல சொல்லணும்னா, சிரமப்பட்டு ரயில் நிலையத்துக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காரு, அப்ப டிராபிக் ஜாம் ஆகும்போது மனப்பதட்டம் வருது, அதோட பயணம் செஞ்சுட்டாரு. அப்ப பிளாட்ஃபார்த்துக்கு போய் போறாரு, வண்டி நகர்ந்துருது. அப்ப வந்து உடனே செயல் மனம் செயல்படுது, ஓடி சென்று ஏறணும்னா நம்ம ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் பிடிச்சிடுறாரு. இப்ப வந்து செயல் மனம் செயல்படுது, ஐயோ போயிருச்சே அப்படின்னு நினைச்சா போராட்ட மனம் செயல்படுது. அப்புறம் நம்ம இது ஓகே, சப்போஸ் நம்ம பதிவு செஞ்சது வந்து விமானமா இருக்கிற பட்சத்துல நம்ம ஓடி போய் ஏற முடியுமா? அப்போ நம்ம செயல் மனம் எப்படி முடிவெடுக்குது, நம்ம விமானத்துல ஓடி போய் ஏற முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய முயற்சியை கைவிட்டு. அப்ப செயல் மனம் வந்து அறிவுபூர்வமாக செயல்படும். அப்ப அந்த செயல் மனத்தை தான் நம்ம செயல்படுத்த வேண்டும். அப்ப அக அனுபவங்களை பொறுத்தவரையில செய்வதற்கு எதுவும் இல்லை என்று இந்த செயல் மனதே முயற்சிகளை கைவிட்டு விடுகிறது. அப்ப நம்ம செயல் மனது மூலமாக அகப்போராட்டத்தையும் அணுகலாம், புறப்போராட்டத்தையும் அணுகலாம். அப்ப புறச்செயல்கள்ல எது தேவையோ அதை செய்யணும். அகப்போராட்டத்தை பொறுத்தவரையில எந்த முயற்சியும் தேவையில்லை அப்படின்னு அது விட்டுருது. அப்ப நம்ம புதுப்பிக்காம இருக்கும்போது தாமாக தோன்றி தாமாக மறைந்து விடுகிறது. அப்ப இந்த செயல் மனதை தான் நம்ம எப்பவுமே செயல்பட வைக்கணும். இது ஆன்மீகத்துல விவேகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக நூலார்கள் வந்து இத விவேகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, போராட்ட மனம்தான் நம்முடைய தவறான ஃபீடிங் காரணமாக அடிக்கடி வந்து போகிறது. தற்காலிகமாக வந்து போகும் இந்த போராட்ட மனதை நம்முடைய நிரந்தர இயல்புகளாக எடுத்துக்கொண்டு குழப்பிக் கொள்ள கூடாது.
தற்காலிகமாக வந்து போகும் இந்த போராட்ட மனதை அப்புறப்படுத்தவும் முயற்சிக்க வேண்டாம். புதுப்பிக்காமல் இருந்தாலே அந்த போராட்ட மனது தானாக மறைந்து போய் செயல் மனதாக மாறிவிடும். சரி, அப்ப செயல் மனது நிரந்தரமா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துக்கணுமா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப செயல் மனதை நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்கும் நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். இப்ப நிலையான செயல் மனதை அடைவது, அமைதியான மனதை அடைவது அப்படின்னு எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அதுவும் திருப்பி அகப்போராட்டத்தை தான் கொண்டு வரும். அப்படி நம்ம நினைச்சோம்னா நம்ம அதை எப்படி எதிர்கொள்றோம்னா, போராட்ட மனதின் மூலமாக தான் எதிர்கொள்றோம். போராட்ட மனதின் மூலமாக தான் நம்ம நிலையான செயல் மனதை வச்சுக்கணும், போராட்ட மனது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும்னா அது வந்து போராட்ட மனம் தான். அதனால நம்ம வந்து போராட்ட மனதை செயல்பட வைக்கவும் நிறுத்தவும் முயற்சி தேவையில்லை. செயல் மனதை செயல்பட வைக்கவும் முயற்சி தேவையில்லை. அதாவது அக நிகழ்வுகள் அனைத்தும் தாமாக வந்துவிட்டு தாமாக மறைந்து போக அனுமதி கொடுக்கும் போது நம்ம செயல் மனதும் அதன் போக்கில் தானாக செயல்படுகிறது. அப்ப நமது செயல் மனம் செயல்படும் போது அகமும் புறமும் சமன்பட்ட நிலையில நமக்கு அமைதி ஏற்படும். அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் நடக்கும். எந்த நிகழ்வுகள், புற நிகழ்வுகள் நடந்தாலும் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல் மனம் வழியாக அதுக்கு என்ன தீர்வு காணணுமோ அந்த தீர்வை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம். அதனால இந்த செயல் மனது தான் நமக்கு தேவையான ஒன்று, அதுதான் கடமையான ஒன்று, முறையான ஒன்று. அக போராட்ட மனதை செயல்படுத்துவது நம்மளுடைய முறை அல்ல, கடமை அல்ல, தேவையும் அல்ல என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்த்தது. இப்போ வந்து அடுத்தது நினைவும் சிந்தித்தலும். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். நம்ம இப்ப கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படின்னு நம்ம ஹெட்டிங்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு கோணமா ஆராயும் போதுதான் ஒவ்வொரு கோணத்திலையும் என்ன தீர்வு வருது. அப்ப எல்லா கோணத்திலையும் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரே தீர்வு கிடைக்கும். அத நம்ம அந்த தீர்வு தான் முழுமையான தீர்வு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு முறையா நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுலதான் நம்ம செயல் மனதும் போராட்ட மனதும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இப்ப நினைவும் சிந்தித்தலும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப செயல் மனதும் போராட்ட மனதும் அப்படிங்கறத ஒரு புற நிகழ்வை வச்சுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி நினைவும் சிந்தித்தலும் அப்படிங்கறதுல ஒரு ரெண்டு புற நிகழ்வுகளை ஐயா சொல்றாங்க, அதை நம்ம பார்க்கலாம். இப்ப அதுக்கு முன்னால என்னெல்லாம் இதுல பார்க்கலாம் அப்படின்னா, நினைவு என்றால் என்ன, சிந்தித்தல் என்றால் என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதோட விளைவுகள் என்ன, எதெல்லாம் நம்மோட கட்டுப்பாட்டுல இருக்குது, இதெல்லாம் நம்ம இதுல பார்க்கப்படும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நினைவு என்றால் என்ன. அதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டு அப்ப அந்த நிகழ்வை பற்றிய எண்ணம் வருவது நினைவு. அவ்வளவுதான், ஒரு நிகழ்வு நிகழ்வை பற்றிய எண்ணம் வருவது நினைவு. இது பெரும்பாலும் கடந்த கால நிகழ்வாகத்தான் இருக்கும். அதாவது பிடிக்காமல் இருக்கும் போதும் வரும், பிடித்து இருக்கும் போதும் வரும். பிடித்து இருக்கக்கூடிய நிகழ்வு நம்ம அடிக்கடி வராது, பிடிக்காம இருக்கக்கூடிய நிகழ்வை பற்றிய எண்ணம் வரும். இது எல்லாருக்கும் உண்டு இல்லையா. அப்ப ஒரு நிகழ்வை பற்றிய எண்ணம் வருவது நினைவு. சரி, இதோட தன்மை என்ன? இதோட இந்த நினைவு அனைத்துமே நம்மை அறியாமல் வருகிறது. இதுல நம்முடைய பங்களிப்பு கிடையாது. சரி, அடுத்தது சிந்தித்தல் என்றால் என்ன.
இப்போ ஒரு நிகழ்வு தொடர்பான ஒரு எண்ணம் வந்தது இல்லையா, அந்த நிகழ்வுக்கு தொடர்புடைய பல எண்ணங்களை நாம ஏற்படுத்துவது சிந்தனை. ஒரு எண்ணம் வந்துச்சு, அது நினைவு, அதுக்கு தொடர்புடைய பல எண்ணங்கள், பல எண்ணங்களை நாம ஏற்படுத்துவது சிந்தனை. இதுல இதோட தன்மை என்ன? இதுல நம்முடைய பங்களிப்பு இருக்குது, நம்ம தான் முயன்று செய்யறோம். சோ இதுல வந்து நம்முடைய எண்ணங்கள் திருப்பி திருப்பி புதுப்பிக்கப்படுகிறது, இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சரி, இப்ப விளைவுகள் என்னென்ன? அதாவது நினைவுனால என்ன விளைவுனா, எந்த கெடுதலும் செய்யாது. சிந்தித்தல்னால என்ன விளைவு அப்படின்னா, மன அழுத்தம், இரவில் தூக்கமின்மை, அதன் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்படுதல், இந்த மாதிரி விளைவுகள்லாம் சிந்தித்தல்ல நமக்கு நடக்கும். சரி, இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கணும். ஐயா அடிக்கடி சொல்ற எடுத்துக்காட்டு தான், அதாவது ஒரு அலுவலகத்துல பணியாற்றக்கூடிய ஒருவர் வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு. பணியாற்றக்கூடிய ஒருவர் மீட்டிங் போடுறாரு, தன்னுடைய சக ஊழியர்கள்லாம் அந்த மீட்டிங்ல பங்கேற்காங்க. அதுல ஒருத்தர் வந்து அந்த கூட்டம் நடக்கும்போது அவருக்கு ஒரு போன் வருது, கைபேசியில இருந்து ஒரு அழைப்பு வருது. உடனே அவரு வேகமா போய் அதை நிறுத்திடுறாரு. ஆனா அந்த உயர் அதிகாரி என்ன பண்றாரு, இந்த மீட்டிங் நடக்கும்போது இவரு கைபேசிய ஆஃப் பண்ணாம வைத்திருந்தது தவறு அப்படின்னு நினைச்சு அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாரு. என்ன தண்டனை கொடுக்குறாரு? வேற ஊருக்கு மாறுதல் ஆர்டர் கொடுக்குறார், டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுக்குறார். உடனே அந்த அவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்ம செஞ்சது சின்ன தவறு தான் இல்லையா, இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அவருக்கு ஒரே மனவேதனை. இப்ப நடந்ததை நினைச்சு தூக்கம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு, மனசுக்குள்ளே அதை போட்டு மருவி இருந்திருக்கு. அவருக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? இது வந்து ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? ஒரு மீட்டிங் போடுறாரு, இவர் அட்டன் பண்ணும்போது செல்லு வந்தது, அதுக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்துருச்சு, இவருக்கு அது மன கஷ்டமா இருக்கு. இது வந்து நிகழ்வு. இப்ப இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்து முடிந்து விட்டது, அதை பற்றிய நினைவு நம்மை அறியாமல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது, இது வந்து நினைவு. இதை நம்ம விரும்பி சிந்திக்கல. நம்மளா வந்து நல்ல டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுத்துட்டாருன்னு அதை விருப்பமா நம்ம சிந்திக்கல. அப்ப அந்த நினைவு நம்மை அறியாமல் ஏற்பட்டு நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்ளணும் நம்ம சொல்லணும். அதாவது அது அப்படி ஏற்பட்டு நம்ம வருத்தத்தை கொண்டு வருது. ஆனா இந்த நினைவு நம்மை அறியாமல் வந்திருக்கு, நாம கொண்டு வரல, அதுவாதான் ஏற்பட்டது. அதனால இதுக்கு பேரு நினைவு. ஆனா அதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, நாம அதுல பங்களிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன ஆரம்பிக்கிறோம்? அவர் இப்படி நடந்துகிட்டது சரியில்லை, இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான், இதுக்கு நம்ம வந்து கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்கலாம், அல்லது ஒரு சின்ன மெமோ கொடுத்துருக்கலாம், இனிமே இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் விட்டுட்டு டிரான்ஸ்பர் ஆர்டர் போடணுமா அப்படி என்ன அவருக்கு நம்ம மேல காழ்ப்புணர்ச்சி? ஏன் இப்படி எல்லாம் பண்ணினாரு? நான் என்ன எவ்வளவு எல்லாமோ நல்லது செஞ்சிருக்கேன், இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுக்கணுமா? இப்படி எல்லாம் நம்ம சிந்திக்கிறாரு. இப்படிலாம் சிந்திக்கிறதுனால மன அழுத்தம் வரும்.
ஒரு நினைவு வரும்போது சாதாரணமா இருக்குது, அந்த நினைவை நாமே சிந்தித்தலாக மாற்றோம், அதுல பங்களிக்க ஆரம்பிச்சு தொடர்ந்து மாதிரி ஒரு எண்ணங்கள் நம்ம கொடுக்கறோம். அப்படி கொடுக்கும்போது நினைவு வந்து சிந்தனையா மாறுது. அப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மன அழுத்தம் வருது, தூக்கம் வராம போயிடும். சரி, அப்ப நினைவு வரும்போது என்ன நடந்தது, சிந்தித்தல் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், ஏன் இப்படி நடக்குது? அதாவது நினைவுல வந்து நம்ம பங்களிப்பு எதுவுமே கிடையாது, அதோட ஆயுள் வந்து அரை வினாடி தான். அது அப்படியே விட்டுருந்தா அது வடு போயிட்டு இருந்துருக்கும். ஆனா சிந்தித்தல் வந்து அப்படி இல்லை, அந்த சிந்தித்தல் நம்மளாக மாத்திரம், நம்மளாக அந்த சிந்தனைய கொண்டு வந்து புதுப்பிக்கிறோம். அப்ப தாமாக மறைய வேண்டிய நினைவும் உணர்வும் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுது, நம்மளாலேயே புதுப்பிக்கப்படுது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால என்ன நடக்குது, இப்ப அந்த தவறு, அந்த அன்பருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நேரத்துல அவர் சட்டபூர்வமா அணுகலாம். அதாவது சிந்தித்தலாக மாற்றாமல் அதுக்கு ஒரு தீர்வு வழி போகலாம், அதாவது சட்டபூர்வமாக அணுகலாம், மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி புறச்செயல்ல அவர் ஈடுபட்டார்னா அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, அதையே நினைச்சு நினைச்சு மன கஷ்டப்படுது. அப்ப நடந்து முடிந்த ஒன்று இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த ரீதியில சிந்தனை செய்யறது தேவையற்றது, அது வந்து மனோ ரீதியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் உண்டு. அப்ப நம்ம வந்து புறச்செயல்கள்ல ஈடுபடுறதுக்கு தான் நம்ம சிந்திக்கணும், அகச்செயல்ல ஈடுபடுறதுக்கு சிந்திச்சோம் அப்படி அகத்திலே அதிகமா சிந்திக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு மனோ ரீதியான பிரச்சனை தான் ஏற்படும். நினைவை அப்படியே விட்டுட்டோம்னா அது தாமாக வந்து தாமாக மறைஞ்சிடும். ஆரம்பத்துல வேணா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த எண்ணம் வரும், அதுக்கப்புறமா அதோட வேகம் குறைஞ்சு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க வரும், அதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை வரும், அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு ஒரு முறை வரும், அதுக்கப்புறம் அப்படியே அது ஏற்பட்டு ஏற்பட்டு அது மறைந்து போயிடும். அதாவது அந்த நினைவு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லணும். நினைவு ஒரு தடவை வந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டோம், அது திருப்பி திருப்பி வரும், அது அப்படியே விட்டுடலாம். ஆனா அந்த நினைவை நம்ம எடுத்து அதுல ஒரு பங்களிப்பை நம்ம கொடுக்கும்போது அது வந்து அழுத்தத்தையும் பாரத்தையும் நமக்கு கொடுக்கும். அது நினைவாக இருக்கக்கூடிய பட்சத்துல அது எந்த கெடுதலையும் நமக்கு செய்யாது. ஆனா அதை சிந்தித்தல மாத்தும் போது நமக்கு வன்மமா மாறிடும். அதாவது நம்ம உணர்வுகளை விட ஆபத்தானது வன்மம். வன்மம்னா அது வந்து பழிவாங்க தயாராகும். அதாவது ஒருத்தரை விடக்கூடாது அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் நினைக்கும் போது அது வன்மமா நமக்கு பதிவாயிரும். அப்போ நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர் மிகப்பெரியவராக இருந்து, அதாவது என்னென்னலாம் நடக்கும் இந்த சிந்தித்தலா மாத்தும் போது அப்படிங்கிறத நம்ம இப்ப சொல்றோம். அதாவது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர் மிகப்பெரியவராக இருந்து அவரை பழி வாங்குவது நமக்கு சாத்தியமே இல்லாத பட்சத்தில் நம்முடைய வன்மம் நமக்குள் ஒரு அவநம்பிக்கையும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுத்திவிடும். இப்ப சிந்தித்தலா மாற்றியாச்சு, இப்படி மாற்றும் போது நம்ம ஒருத்தரை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அவரை வாங்க முடியாது, நம்மளோட பெரிய உயர் அதிகாரி, அதுக்கு எந்த விதத்துலயும் நம்மளுக்கு சூழ்நிலை இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த வன்மம் வந்து நமக்குள்ள அவநம்பிக்கையும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுத்திடும்.
ஆனா நினைவு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம இயல்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. இப்ப இந்த மாதிரி நினைக்கும் போது அவரு தன்னுடைய இயலாமையை நினைச்சு நினைச்சு மனநோயாளியா ஆயிடுறாரு. அதாவது துன்பம் கொடுத்தவரை விடக்கூடாது விடக்கூடாது அப்படின்னு சிந்திக்கிறவர் செயல்பட முடியாத பட்சத்துல மனநோயாளியாக ஆகிவிடுகிறார். செயல்படக்கூடியவர் என்ன பண்றாரு, ஒரே குதர்க்க அதே சிந்திச்சுட்டு இருக்கவங்க குதர்க்கவாதியாகவும் பிரச்சனை மிகுந்தவராகவும் வன்முறையாளராகவும் மாறிவிடுகிறார். அப்ப புறச்செயல்களை மட்டும்தான் நம்ம சிந்திச்சு செயல்படுத்தணும். அப்ப சிந்திப்பது அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, நினைவு தான் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. நினைவு தானால தன்னால வருது தன்னால போகுது, அது நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. அதனால நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, பிறருக்கும் கஷ்டம் கிடையாது. ஆனா நம்ம சிந்தித்தலாக மாற்றும்போது நமக்கும் அது மன பாதிப்பை ஏற்படுத்துது, அதற்கு காரணமான மற்றவர்களுக்கும் மன பாதிப்பை ஏற்படுத்துது. அதுதான் அந்த நினைவுக்கும் சிந்தித்தலுக்கும் இடையில இத்தனை வேறுபாடுகள் இருக்குது. நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, புறச்செயல்களை பொறுத்த அளவில் நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது, செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது, இது எல்லாமே இத்தனை வேறுபாடுகள் உண்டு. இதெல்லாம் நம்ம சிந்திச்சுதான் செயல்படணும். எப்ப புறச்செயல்களுக்கு அதுக்காக சிந்திக்கவே கூடாதுன்னு இல்ல, ஒரு எண்ணம் வருது வந்த உடனே நம்ம வந்து அத பத்தி சிந்திக்காமலே விட்டுறக்கூடாது அப்படி சொல்ல வரல. அதாவது புறச்செயல்களுக்கு சிந்திக்கணும், புறச்செயல்களுக்கு நம்ம கடமைகள்லாம் இருக்கு இல்லையா, அதனால செய்ய வேண்டியது ஐயா சொல்லுவாங்களா தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு நம்ம செயல்படணும். ஆனா நினைவுகள் அப்படிங்கிற அகச்செயலுக்கு இந்த பாகுபாடு கிடையாது. அதாவது நல்லது கெட்டது அதெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு நினைவு வருது அதை நம்ம பாடு விட்டுலாம். நம்ம ஞான முகாம்ல கூட இது அழகான விளக்கம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஐயா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் வந்து அலுவலகத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவர் புறச்செயல்களுக்காக ஈடுபட்டு இருந்தா சரியா இருந்திருக்கும், அகச்செயலுக்கு போனதுனால என்னென்ன விளைவுகள்லாம் அவருக்கு ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது, அதோட தன்மைகள் என்ன, எப்படி செயல்படணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஒரு மருத்துவர் அவர் வந்து அவரோட ஒய்ஃபோட வந்து நம்ம ஐயாவை சந்திக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை, ஒரு மருத்துவர் அவங்களோட ஒய்ஃபு ரெண்டு பேரும் வந்து ஐயாவை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தை 2 வயசுல இறந்தது இறந்து போயிருது. அப்போ வந்து எங்கள் குழந்தை வந்து 2 வயசுல இறந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஓரளவு மனச தேற்றிட்டு வந்துட்டேன், ஆனா என்னுடைய ஒய்ஃபு வந்து தேற்றவே முடியல, அதனால அவங்க ரொம்ப மனவேதனையில இருக்காங்க, இதனால அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் பல பிரச்சனை வந்துருச்சு. ஸோ மனோதத்துவ நிபுணரை சந்திச்சும் அந்த பிரச்சனை தீரல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஐயா என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படின்னா நினைவும் சிந்தித்தலும் தான். அதாவது நினைவு அப்படின்னா என்ன, அதாவது அவங்களோட குழந்தை இறந்து போனது வந்து மறக்க முடியாத துயரம் தான். அப்ப அந்த துயரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு அடிக்கடி நினைவுக்கு வருவது இயல்பான ஒன்று, அது சகஜம்தான். அப்ப அந்த நினைவை வெறும் நினைவுகளாக மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். வெறும் நினைவுகளாக வைத்துக் கொள்ளக்கூடிய பட்சத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த குழந்தை இறந்ததை பற்றிய நினைவுகள் வரும், அந்த மாதிரி நினைவுகளா வரும்போது நம்ம அதை நினைவுகளாக மட்டும் வச்சிருக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. சிந்தித்தலாக மாற்றாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சிந்தித்தலாக மாற்றும் போது மட்டும்தான் பிரச்சனை வருது. நீ குழந்தை இழந்ததும் மாபெரும் இழப்பு தான், அதை பற்றிய நினைப்பு வர்றதும் இயல்பான ஒண்ணுதான், சகஜமான ஒண்ணுதான். அதற்காக நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. ஆனா
அந்த துயரம் வந்த உடனே துயரப்படுவதுதான் நியாயம், துயரப்படாமல் இருப்பது நியாயமற்றது அப்படின்னு நினைச்சு நம்ம துயரத்தை நம்மளே நியாயப்படுத்தணும். அதாவது அடுத்தவங்க என்ன சொல்ல, இந்த குழந்தை இறந்து இவ்வளவு நாள் ஆகுது, அதுக்குள்ள அவங்க பாடு சகஜமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இல்லைன்னா கூட அந்த நினைவும் நமக்கு அடிக்கடி வருவது சகஜம்தான், ஏன்னா குழந்தை இறந்தது இல்லையா. அப்படியே நியாயப்படுத்துறாங்க, என்ன நியாயப்படுத்துறாங்க, நம்மளுக்கு துயரம் வர்றது நியாயம்தான், இப்ப துயரப்படாம இருந்தா தப்பு போலுது அப்படின்னு நினைச்சிட்டு நினைவுகளை சிந்தித்தலாம் நம்ம மாற்றுறோம். அப்ப இதுல தாமாக ஏற்பட்ட நினைவுல நாம முன் வந்து பங்கு பெற ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த துயரத்தை நாமே மனமும் வந்து ஏற்றுக்கொள்கிறோம் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த துயரத்தை நம்மளால தாங்க முடியல. ஏன்னா அது ரொம்ப அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், இதயம் வந்து வேகமா துடிக்க ஆரம்பிச்சிடும், தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், எந்த நேரத்துல மயக்கம் வந்துருவோம் அப்படின்னு உடல் ரீதியிலையும் மன ரீதியிலையும் பெரிய பிரச்சனை வந்துடும், எப்படா அதுல இருந்து விடுபடுவோம் அப்படின்னு ஆகிடும். இப்ப எந்த நேரத்துல மனமுறிவு ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிந்தித்தல் நம்ம கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறோம், அதையும் நினைக்கிறோம் நம்ம, ஐயோ நமக்கு வந்து இதயம் வலிக்குதே, அதிகமா துடிக்குதே, தலையெல்லாம் வலிக்குதே, இது இப்படியே இருந்துருமோன்னு திருப்பியும் சிந்தனையா மாற்றும். அப்ப இந்த சிந்தனையா மாற்ற மாற்ற நமக்கு துயரங்கள் அதிகமாக வரும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நினைவுகளை சிந்தித்தலாக மாற்றக்கூடாது அப்படிங்கறதா ஐயா அவங்களுக்கு கொடுத்த தீர்வு. உங்க குழந்தை இறந்தது நினைவு வரும், அதை அப்படியே விட்டுருங்க. இனிமே நினைவு வரும், அதை அப்படியே விட்டுருங்க. முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வரும், அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒரு வரும், அந்த மாதிரி வர வர நம்ம விட ஆரம்பிச்சோம்னா காலப்போக்குல அது மறைஞ்சிடும். ஆனா ஒரு தடவை வந்ததையே நம்ம திருப்பி திருப்பி அதை வரவேற்று துயரம் இருக்கிறதா நல்லது அப்படின்னு நம்ம அதை வெல்கம் பண்ணும்போது அது நமக்கு சுமையாக, பெரிய சுமையாக மனதுல அழுத்தத்தை கொடுக்குது. அதனால நினைவுகள் தாமாக ஏற்படுகிறது, தாமாக ஏற்பட்ட நினைவுகள் தாமாக மறைந்துவிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அதை சீரமைக்க எப்பவுமே தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு அதை அதன் போக்கில் விட்டுவிட வேண்டும். அதை சிந்தனையாக மாற்றும் போது அது பலம் பெற்று மன அழுத்தமாக நமக்குள் பதிவாகி மனோவியாதியாக மாறிவிடுகிறது. அதனால நினைவையும் சிந்தனையும் நம்ம புரிந்து கொண்டு, நினைவுன்னா என்ன, சிந்தனைனா என்ன, சிந்திக்க கூடாது, நினைவை சிந்தனையாக மாற்றக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நம்ம செயல்படும் போது அனைத்து தீர்வுகளும் தாமாக ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் நம்ம நினைவுகளும் சிந்தித்தலும் அப்படிங்கிற சாப்டர்ல பார்த்தது. சரி, இனிமே இதுல கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். கேள்வி கேட்கணும்னா ஏதாவது கேள்விகள் சந்தேகம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பேசுறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். இந்த ரெண்டு டாபிக்லயுமே எனக்கு கொஞ்சம் கிளியரான இதுதான் கிடைச்சிருக்கு. ஆ சரிங்க சார். நான் இப்ப யாரும் கேள்வி கேட்காததுனால இப்போ இந்த 2 வீக்ஸ் முன்னாடி தீய பழக்கங்கள்ல இருந்து விடுதலை பெறுவதை பத்தி நீங்க ஒரு தடவை சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. அதுல வந்து 3 வழி சொன்னீங்க, அந்த 3வது வழி சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. அந்த 3வது வழி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அகத்துல ஏற்பட்ட அந்த விஷயங்களை வந்து நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறது தான் தீர்வா? அதை புரிந்து கொள்ளணும். அகத்துல வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொண்டு நம்ம புறத்துல செயல்பட ஆரம்பிக்கணும்.
உண்மைதான்மா. இப்போ அதாவது இந்த அந்த தீய தீய பழக்கங்கள், பழக்கத்திலிருந்து விட முடியுமா அப்படிங்கறதுல, அந்த தீய பழக்கத்தை வந்து நம்ம எப்படி விடுறதுன்னு நம்ம அகத்திலேயே நம்ம அதை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம செய்ய முடியாது. அதனால மூன்றாவது வழி வந்து புரிந்து கொள்ளும் வழி அப்படின்னு அதுல போட்டிருப்போம். சரிம்மா. புரிந்து கொள்ளும் வழி அப்படின்னு இருக்கும். அந்த மூன்றாவது வழியை பயன்படுத்தும் போது நமக்கு தீர்வு கிடைக்குது. அதாவது அகத்துல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு விடும்போது தீர்வு கிடைக்குது அப்படிங்கறத அதுல நம்ம சொன்னோம். ஓகே, அப்ப நம்ம எதுவும் செய்ய முடியாது, பேசாம இருக்கிறது தான் அந்த தீய பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வழி. அகத்துல ஆமா ஓகே, புறத்துலயும் நம்ம எதுவும் செய்யறதுக்கு இல்லை இல்லைங்கம்மா. ஏன்னா புறத்துல செய்ய முடியாமத்தனாலதான் நம்ம வந்து அகத்துல போய் ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறோம். ஆமாங்க. அப்போ நம்ம டோட்டலா ஒன்ஸ் ஃபார் ஆல் எதுவும் செய்ய முடியாதுன்னு பேசாம இருந்துட்டாலே அந்த தீய பழக்கத்திலிருந்து படிப்படியா நம்ம விலகி வந்துருவோம். விலகி வந்துடலாம். ஆமா தீய பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதுதான். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா. இப்போ மேம் ஒரு சிந்தனை வருது, ஆ அது ஒரு அதை எப்படி மேம் நம்ம திங்க் பண்ணாம இருக்கிறது அந்த தாட்டை. அதுதான், அதாவது ஒரு நினைவு வருது, ஒரு ஆமாம் நிகழ்வு நடந்துருச்சு அதை பத்திய ஒரு நினைவு வருது, ஆமாங்க அதை எப்படி சிந்தித்தலாக மாற்றாமல் இருப்பது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆமாம் இப்ப சிந்தித்தலா மாற்றும் போது என்னென்ன விளைவுகள் நடக்குதுன்னு நமக்கு தெரியுது இல்ல. அது எப்படி அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம திங்க் பண்ணிடுறோம்ல, ஒரு தாட் வந்தா ஒரு பயமோ ஒரு ஏதோ ஒரு இது வந்தா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம திங்க் பண்ணிடுறோம்ல மேம், அப்போதானே தெரியுது நமக்கு. ஆமா, நம்மளுக்கு தெரியாம செய்யற வரைக்கும் அத நினைவுகள்னே வச்சுக்க சொல்றாங்க ஐயா. அதாவது இப்ப உங்களுக்கு அது சிந்திக்கிறோம் அப்படிங்கறது எப்ப தெரியுதோ அப்ப நீங்க நிறுத்திடலாம். இப்ப அது நம்மள அறி எப்படி மேம் நிறுத்து? சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, அதை தொடர்ந்து நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் வரும். ஏன்னா நம்ம மனசை அதே மாதிரி பழக்கப்படுத்தி இருக்கும் போது அப்படி வரும். நம்ம வந்து எப்பவுமே நினைவு சிந்தித்தலா மாற்றக்கூடாது அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவை வரும்போதும் நம்ம அதை ஞாபகம் வச்சுட்டு அதை அப்புறப்படுத்திடணும். அப்பவும் நம்மளை அறியாம நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை அறியாம செய்யற எல்லா விஷயமுமே நமக்கு தெரியாம தானே நடக்குது. ஆமா அதுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மளுக்கு எப்ப தெரிய வருதோ அப்ப நம்ம விட்டுறோம். நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், ஆஹா சிந்திக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு கட்டத்துல தெரிய வரும்ல, அப்ப விட்டுறலாம். அப்ப பாதிப்பு நமக்கு கொஞ்சம் பாதியா குறையும். இதே நாளாரம்பமா நீங்க அதை கடைபிடிக்கும் போது அது உங்களுக்கு பழக்கமா மாறிடும். எப்படி மேம் அந்த டைம் டைவர்ட் பண்ணிக்கணுமா நம்ம? டைவர்ட் பண்ணலாம், ஒரு செயல்கள்ல டைவர்ட் பண்ணணும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இப்போ இப்ப நைட்ல நம்மளுக்கு அந்த சிந்தனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம் நம்மளுக்கு எந்த வேலையும் இருக்காது செய்யறதுக்கு. நைட்ல சொல்றீங்களா? ஆமா, அப்போ ஆஹ் வந்து நம்ம எப்படி டைவர்ட்? அப்போ கஷ்டமா இருக்கும்ல மேம் அது? கஷ்டமா இருக்கும், நம்ம புற செயல்கள்ல ஈடுபட முடியல அப்படின்னா சும்மா ஏதாவது புக்ஸ் படிக்கலாம், நீங்க தனியா ஒரு ரூம்ல போகணும், டிவி பார்க்கலாம். இது வேற ஏதாவது அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இல்லாம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு டைவர்ட் ஆயிரும். நம்ம டைவர்ட் ஆகணும் ஆகணும்னு நினைச்சா திருப்பி அதே ஒரு போராட்டமா மனசுக்குள்ள உருவெடுக்கும். அதனால நம்ம அதையுமே அகத்துல செய்யக்கூடாது அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ஒரு சிந்தனை வந்துருச்சு, ஐயோ அதை மாத்தணும் 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 நினைக்க கூடாது. அதை பேசாம விட்டுட்டு வேற எதுலயாவது நம்ம டைவெர்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிடும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நைட்டு அந்த சிந்தனை வருது அப்படின்னா நீங்க அதை தொடுத்து சிந்திக்காம வேற எதுலயாவது டைவெர்ட் பண்ணிருங்க, செயல்ல டைவெர்ட் பண்ணிருங்க. இப்ப நாளைக்கு செய்ய வேண்டிய செயல் ஏதாவது இருக்கும், அதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டா அதை செய்யற மாதிரி பண்ணிட வேண்டியதான். அதை நம்ம அது திங்க் பண்ண ஆரம்பிக்கணுமா? என்னமா? நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி கூட செய்யலாம். இப்ப நாளை காலையில நம்ம என்ன சமையல் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம், அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன கொடுத்து விடலாம், நாளைக்கு வந்தா என்ன பண்றது, இது மாதிரி சிந்திச்சு பாருங்க, மன அழுத்தம் இருக்காது. ஓ
என்னமோ நம்ம ரொம்ப அறிவாளியா சிந்திக்கிற மாதிரி நமக்கே தோணும். நிறைய சிந்தனை பண்ணி நம்ம இதெல்லாம் செய்யணும், சாதம் ஒரு சமையல் எடுத்துக்கிட்டா கூட சரி, நம்ம இதெல்லாம் சேர்த்து செஞ்சா பிள்ளைங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு அப்படி சிந்திச்சா நமக்கு வந்து மனசுல எந்த பாதிப்பும் இருக்காது. புறச்செயல்களுக்காக நம்ம சிந்திக்கும் போது நம்மளுக்கு உள்ள பாதிப்பு இருக்காது. அந்த மாதிரி டைவெர்ட் பண்ணிடணும், டைவர்ட் பண்ணணும். அகத்துல சிந்திக்கதான் கஷ்டம் நமக்கு. ஆமா, ஓகே மேம், தேங்க் யூ. ஆ ஓகே மேம், தேங்க் யூ. வேற யாராவது கேள்விகள் இருக்கா? அம்மா, இன்னொரு கொஸ்டின், ஆ சொல்லுங்க ஐயா. நினைவுங்கிறத மெமரின்னு எடுத்துக்கணுமா தாட்னு எடுத்துக்கணுமா? அது தாட்ன்னு எடுத்துக்கலாம். இப்ப நினைவுன்னு நம்ம சும்மா சொல்றோம், அவ்வளவுதான், மெமரின்னு சொல்றோம். ஆமா அது ஆமா வந்து ஐயா, நம்ம தாட்னு தான் எடுத்துக்கணும். ஆமாங்க ஐயா. அதெல்லாம் ஐயா என்ன சொல்ல வர்றாங்க, ஏன் தாட்டை வந்து ஒரு திங்கிங் வரணும், நம்ம என்னம்மா? பதிவானது நம்மளுக்கு பதிவானது எல்லாமே ஒரு நினைவா வரும், ஆமா, அதை நம்ம தாட் அப்படின்னு எடுத்துக்கணும், அதை நம்ம திங்கிங்கா மாத்தாம இருக்கணும், மாத்தாம இருக்கணும். அவ்வளவுதான். ஆமா, அது அந்த நினைவுகளும் தாட்டு நமக்கு எல்லா நினைவும் வராது, நம்மள பாதிக்கக்கூடிய நினைவுகள் தான் வரும். ஒண்ணு பிடித்தமான நிகழ்வுகள் வரும், இல்லைன்னா பிடிக்காத நிகழ்வுகள் வரும். மத்த எல்லா நிகழ்வும் சாதாரணமா கடந்து போயிருவோம். நம்ம யாராவது கண்டிப்பா நம்ம ட்ரைஸ் பண்ணா கூட அதை கொஞ்ச நேரம் நினைச்சு பார்ப்போம், இயல்பு தானே. கண்டிப்பா. பிடித்த நிகழ்வு இருந்தாலும் ஆனா அது கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு விட்டுருவோம். யூஸ்வலா பிடிக்காத நினைவு வந்து அடிக்கடி வரும், நம்மளை ஆமா, யாராவது கஷ்டப்படுத்தி பேசினாலும் அது நம்மளுக்கு விரும்பத்தகாத நிகழ்வு நடக்கும்போது நமக்கு அடிக்கடி வரும். அதை நம்ம வந்து சிந்தித்தெல்லாம் மாற்றக்கூடாது. ஏதோ இயற்கை இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு இருக்குது, நடந்துருச்சு, அவ்வளவுதான். அப்படி நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே அவமானப்படாதவங்களே உலகத்துல கிடையாது. மன கஷ்டப்படுறவங்களும் உலகத்துல இல்லாம இருக்க முடியாது. எல்லாருக்குமே எல்லாமே நடந்திருக்கும், நமக்கும் நடந்திருக்கு, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயமா எடுக்காம அதை ஈஸியா கடந்து போயிடணும் அப்படிங்கறதுதான் ஐயா சொல்றேன். கண்டிப்பாங்க. இப்போ தாட் அண்ட் திங்கிங்கா இது, இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஆமா, நினைவும் சிந்தித்தலும், அதாவது ஓகே, தாட்ட திங்கிங்கா அகத்துல மாற்றாம இருக்கணும். திங்கிங்கை எப்ப நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா புறச்செயல்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது அறிவுபூர்வமா அதுக்கு திங்கிங்கை நம்ம செயல்படுத்தணும். கண்டிப்பா, மிக்க நன்றி. தேங்க்யூ சார். வேற கேள்விகள் இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி நம்ம முடிச்சுக்கலாம். வேற யாரும் கேள்வி கேட்குறீங்க?